Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மூடி போட்ட கூடைக்கு பொருத்தமான இந்த ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்டஃப் வயர் வச்சு இந்த ஹேண்டில் போட்டுருக்கேன். 2 வயர் ஹேண்டில் தான் போட்டுருக்கேன். ரொம்ப ஈஸியானது. இதோட ஹேண்டிலோட ஸ்பெஷல் என்ன அப்படினா இது வந்து கீழ இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பொதுவா வந்து நம்ம போடுற ஹேண்டில் எல்லாமே மேலே வந்து ஒரு 4 லைன்ஸ் தள்ளி தான் ஆரம்பிக்கும். இது வந்து பேஸ்ல இருந்தே இந்த மாதிரி ஆரம்பிக்குது. அதான் வந்து இதோட ஸ்பெஷல். இந்த ஹேண்டில் வந்து இந்த கூடைக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கு. இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூடைக்கான ஹேண்டில் வந்து நம்ம கீழ இருந்தே போடுறதுனால அளவுகள்லாம் வந்து மாறுபடும். அதனால அளவுகளை வந்து கவனமா பாத்துக்கோங்க. உள்ள வந்து நான் ஸ்டஃப் வயர் வச்சுதான் போட்டிருக்கேன். உள்ள வச்சிருக்க ஸ்டஃப் வயர் வந்து வேற கலர் கூட நீங்க எடுத்துக்கலாம். மேல வச்சிருக்க ஒயர் மட்டும் கூடையோட கலர் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஸ்டஃப் வயருக்கு வந்து நான் 2 ஒயர் தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து இன்னும் வந்து திக்னஸ்ஸா வேணும்னா 3 ஒயர் 4 ஒயர் கூட எடுத்துக்கலாம். ஸ்டஃப் வயருக்கு வந்து இந்த டார்க் கிரீன் கலர்ல நான் எடுத்திருக்கேன். மொத்தம் வந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன். 5 ஃபீட் அளவில் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணலாம். கார்னர்லேருந்து கவுண்ட் பண்ணி 4 நாட் தள்ளி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணணும். ஒரு ஹோல்குள்ளே விட்டுட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு 2 ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேல் பக்கமாக வர கிரீன் ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். கிரீன் ஒயர் வந்து நான் 2 ஒயர் தான் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் 7 ஃபீட் அளவில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் லென்த்தாக வரணும் அப்படிங்கிறதுனால 7 ஃபீட் அளவில் கட் பண்ணியிருக்கேன். இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா லென்த்தாக வேணும் அப்படின்னா 9 ஃபீட் அளவு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த கிரீன் ஒயரை எடுத்துட்டு நம்ம ஸ்டஃப் ஒயர் சொருகணும் இல்லையா, அதே பிளேஸில் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். சேம் பிளேஸில் உள்ளே விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இந்த ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 4 ஒயரையும் நம்ம ஈவனாக வச்சாச்சு. இனி வந்து இந்த ஒயர்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்ட்ரலில் இருக்க 2 ஒயரை இந்த மாதிரி இன்டூ ஷேப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்து மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க டார்க் கிரீன் கலர் ஒயரை வந்து நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல. அதை சுற்றிலும் தான் நம்ம வந்து ஹேண்டில் போட போகிறோம். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போகணும். பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 ஒயர் இருக்கு பாருங்கள், அதில் வந்து 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம போடலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் ரைட் சைடில் இருக்கிற 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இதே தான் வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து 2 ஒயர் ஹேண்டில் பார்த்துருப்பீங்க, சேம் அதே பேட்டர்ன் தான் இது. 2 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன். மேலே வர்ற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. அடுத்து வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் போட்டு வரணும். இதில் வந்து ஹேண்டில் வந்து கூடையோட நமக்கு அட்டாச் ஆகி வரும். அதனால வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து கூடக்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது உள்ள சொருகணும் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒரு ஒயரை மட்டும் உள்ளே விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு வழக்கமாக நம்ம போடுற மாதிரியே லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது வந்து டிஃபிகல்ட்டே இல்லை. இந்த மாதிரி திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். அடுத்து வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்து நம்ம வந்து கூடக்குள்ள நுழைக்க தேவையில்லை. ஒரு ஒரு டைம் வந்து போட்டால் போதும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் ரைட் சைடில் இருக்கிற 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இந்த சுற்றில் வந்து நம்ம கூடக்குள்ள இன்செர்ட் பண்ண தேவையில்லை. அடுத்த சுற்றில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணும். அடுத்தது வந்து ரைட் சைடு இருக்க ஒயரை எடுக்கிறோம் பாருங்கள், அதை வந்து எடுத்துட்டு
கூடுக்குள்ள விட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சுற்றுலையுமே வந்து ரைட் சைடு போடும்போது ஒயரை வந்து கூடுக்குள்ளே விட்டுட்டு நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு திரும்பவும் வெளியே எடுத்து ஹேண்டில் போடணும். இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு வரணும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சுற்றுலையும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை வந்து கூடக்குள்ளே விட்டு எடுத்து நான் 10 லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். இனி வந்து நம்ம வந்து இந்த இடத்துல மூடி வரும் பாருங்கள், அதனால இந்த இடத்துல ஹேண்டில் வந்து போட முடியாது. அதனால நார்மலாக நீங்கள் வந்து ஸ்டஃப் ஒயர் ஹேண்டில் போடுவீங்க பாருங்கள், அதே மாதிரியே இனி வந்து கண்டினியூஸாக போட்டு வரணும். இந்த எட்ஜ் வரையும் அதே மாதிரி தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து கூடையோடு அட்டாச் பண்ணி போட்டு வரலாம். இந்த மாதிரி நார்மல் உருட்டு ஹேண்டில் வந்து 3/4 ஃபீட் அளவுக்கு வந்து போட்டு வந்துருங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து போட்டிருக்கேன். இனி வந்து வழக்கமாக நம்ம போடுற மாதிரியே ஒயரை வந்து ஒவ்வொரு சுற்றுலையும் கூடுக்குள்ளே விட்டு எடுத்து போட்டு வரலாம். அப்போ தான் வந்து ரைட் சைட்லேயும் ஹேண்டில் வந்து கூடையோடு அட்டாச் ஆகும். இதுலேயும் பாருங்கள் ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து ஹோல்குள்ளே விட்டு வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு ரெண்டு ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். இதே மாதிரி ரிப்பீட்டாக நம்ம போட்டு வரணும். ஒவ்வொரு ஹோல்லையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஒயர் வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கணும். இந்த இடம் போடும்போது கவனமாக பார்த்து போடுங்க. நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒயர் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி பேஸ் வரையும் போட்டு வாங்க. நான் வந்து பேஸ் வரையும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து பேஸ் வரையும் இந்த ஹேண்டில் வந்து போட்டேன். இனி வந்து ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சைடில் இருக்கிற ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடில் இருக்க ஹோலில் வந்து ரெண்டு ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டஃப் ஒயரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு உள்ள நாட் போட்டுட்டு ஒயரையெல்லாம் உள்ளே வந்து நல்லா சொருகி விட்டுருங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ லென்த் ஒயர் இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து ஒயரை வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.